प्रणम्य शरसा देवौ पितामह महेश्वरौ नाट्यशास्त्रं प्रवक्ष्यामि ब्रह्मणः यद् उदाहृतम். ஸோ போன கிளாஸை நம்ம ஆறாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். ஏழாவது வந்து என்ன அப்படின்னா, அதாவது பரத முனிவர் சொல்கிறது, பவத்பிஹி சுச்சிவிர் பூத்வா ததா அவஹித மானசைஹி ஸ்ரூயதாம் நாட்டியவேதஸ்ய சம்பவோ பிரம்ம நிர்மிதா. ஸோ வந்து நீங்கள் வந்து பரத முனி சொல்கிறார், அந்த முன்னாடி இதில் அவள் அஞ்சு கேள்வி கேட்டாலும் அந்த ரிஷிகள் அவளை பார்த்து சொல்கிறார், சுச்சிபிர் பூத்வா அவஹித மானசைஹி, ரொம்ப ஒரு கட்டுப்பாடோடு இருக்கின்ற மனதோடு கூட சுத்திப்படுத்திண்டு உங்களால் என்னது பவத்பிஹி ஸ்ரூயதாம், உங்களால் கேட்கப்படட்டும் என்னது நாட்டிய வேதஸ்ய சம்பவ பிரம்ம நிர்மிதா. ஸோ பிரம்ம நிர்மிதா நாட்டிய வேதஸ்ய சம்பவ, பிரம்மதேவரனால் உண்டாக்கப்பட்ட அந்த நாட்டிய வேதத்தினுடைய உற்பத்தி அதை வந்து ஸ்ரூயதாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து உற்பத்திங்கிறது நாட்டிய வேதம்ங்கிறதே வேதத்துக்கு எப்படி வந்து ஒரு அனாதி, அதுக்கு வந்து இப்போதான் ஆரம்பம், உற்பத்தி அப்படிங்கிறது கிடையாதோ அதே மாதிரி இதுக்கும் வந்து அசச் உற்பத்திங்கிறது கிடையாது. இங்கே உற்பத்திங்கிற சப்தமே வந்து ஸ்மரணம் பண்ணுறது இல்லைன்னா அபிவியக்தி அதை வந்து லாக்ஷணிகமாக புரிஞ்சுக்கிற அர்த்தம். ஸோ ஸ்மரணம் இல்லைனா அபிவஞ்சனம் இதை தான் வந்து உற்பத்திங்கிற ஒரு வார்த்தையால் சம்பவா பிரம்ம நிர்மிதா நாட்டிய வேதஸ்ய சம்பவா, சம்பவகாங்கிறது உற்பத்தி, அந்த உற்பத்திங்கிறது இங்கே என்னென்னா ஒரு அபிவியஞ்சனம், அவரால் ஸ்மரிச்சு கொண்டு கொள்ளப்பட்ட அந்த நாட்டிய வேதத்தினுடைய ஆரிஜனை பற்றி கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒரு நாலு ஸ்லோகத்தில் தான் எங்கே வந்து எப்போ வந்து உண்டாச்சு, எந்த நிலைமையில் வந்து நாட்டிய வேதம்ங்கிறது ரொம்ப தேவையாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த வர ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். பூர்வம் கிருதயுகே விப்ராஹா விருத்தே ஸ்வாயம்புவே அந்தரே த்ரேதாயுகே அத சம்பிராப்தே மனோர் வைவஸ்வதஸ்ய து கிராமிய தர்ம பிரவருத்தே து காமலோபவசங்கதே ஈர்ஷியாக்ரோதாதி சம்மூடே லோகே சுகித துக்கிதே தேவதானவ கந்தர்வை கந்தர்வ யக்ஷ ரக்ஷோ மகோரகைஹி ஜம்பூத்வீபே சமாக்ராந்தே லோகபால பிரதிஷ்டிதே மகேந்திர பிரமுகைஹி தேவைஹி உக்தஹ கில பிதாமஹ க்ரீடனீயகம் இச்சாமஹ திருஷ்யம் ஸ்ரவ்யம் ச யத் பவேத் அப்படிங்கிற இதுலேருந்து அது வரைக்கும் ஒரே கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ வந்து இந்த இவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த பிரம்மதேவரானவர் கேட்கப்பட்டார் பிதாமகா மகேந்திர பிரமுகைஹி தேவைஹி உக்தஹ, மகேந்திரன் முதலிய தேவர்களாலும் தேவதானவ கந்தர்வ யக்ஷ ரக்ஷோ மகோரகைஹி அவாளாலியும், அதாவது மகேந்திர பிரமுகைஹி தேவைஹி உக்தஹ பிதாமகா, இந்த மகேந்திரன் முதலிய தேவர்களினால் சொல்லப்பட்டார் இந்த பிதாமகன். என்ன சொல்லப்பட்டார் அப்படின்னா, கிரீடனீயகம் இச்சாமக திருஷ்யம் ஸ்ரவ்யம் ச யத் பவேத், அதாவது கிரீடனீயகம் அப்படின்னா விளையாட்டாக எங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு விஷயத்தை கொடுங்கோ, எதை பார்த்தா சந்தோஷமும் வருமோ எதை பற்றி கேட்டாலும் வந்து சந்தோஷம் வருமோ அப்படிப்பட்ட ஒன்று தான் எங்களுக்கு கொடுங்கோன்னு போய் கேட்குறார். அது வந்து எப்போ கேட்டார் அப்படின்னா, பூர்வம் கிருதயுகே விப்ராஹா விருத்தே ஸ்வாயம்புவே அந்தரே த்ரேதாயுகே அத சம்பிராப்தே மனோர் வைவஸ்வதஸ்யது, அதாவது மன்மந்திரங்கள்ங்கிறது 14 இருக்குது. இப்போ நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கும் போது வைவஸ்வத மன்மந்தரே அப்படின்னு ஜம்பூ தீபே பாரத வருஷே பரதக்காண்டே அப்படின்னு சொல்லிட்டு வைவஸ்வத மன்வந்தரேன்னு சொல்கிறோம். அந்த 14 மன்வந்தரம்ங்கிறது ஒரு கல்ப, அந்த ஒரு கல்பம்ங்கிறது பிரம்மாவினுடைய ஒரு நாள். ஸோ இதில் வந்து ஸ்வாயம்புவம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மன்வந்தரம். இப்போ நம்ம இருக்கிற மன்வந்தரம் வந்து வைவஸ்வத்ர மன்வந்தரம். ஸோ இதில் வந்து இப்போ இருக்கின்ற மன்வந்தரங்களில் அந்த வைவஸ்வத மன்வந்தரத்தினுடைய முதல்ல த்ரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் பிரம்மதேவரானவர் இவ்வாறு இந்த தேவர்கள் மூலமாக கேட்கப்பட்டார். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம், எட்டாவது ஸ்லோகம். பூர்வம் கிருதயுகே விப்ராஹா விருத்தே ஸ்வாயம்புவே அந்தரே, விப்ராஹா
அந்த விப்ரர்கள் பூர்வம் முன்னாடி ஸ்வாயம்புவே அந்தரே, அந்த ஸ்வாயம்புவு பூங்கிற அந்த ஒரு கிருதயுகே, அதில் இருக்கிற அந்த கிருதயுகமானது விருத்தே முடிந்த பிறகு த்ரேதாயுகே அத சம்பிராப்தே மனோர் வைவஸ்வதஸ்யது, அத பிறகு மனோர் வைவஸ்வதஸ்ய, அதாவது இந்த வைவஸ்வத மன்வந்தரமானது அதனுடைய த்ரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த்ரேதாயுகம் அது சம்பிராப்தே அடைந்த பொழுது இந்த மகேந்திர பிரமுகைஹி தேவைஹி பிதாமக கில உக்தக, சரியா? ஸோ இந்த விப்ராகாங்கிறது அந்த விப்ரர்களை பார்த்து இந்த பரத முனிவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது அப்படியே கண்டினியூஸாக போகிறது, எல்லாம் சப்தமிகளை சொல்லிட்டு போகிறார். ஏன் வந்து அந்த 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 தருணத்தில் ஏன் வந்து இந்த தேவேந்திரன் முதலியவர்கள் போய் பிரம்மாவை கேட்கணும், என்ன ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அது கேட்கறதுக்கு அப்படின்னா, கிராமிய தர்ம பிரவருத்தேது காமலோப வசங்கதே ஈர்ஷியா குரோதாதி சம்மூடே லோகே சுகித துக்கிதே. ஸோ அந்த அந்த டைமில் வந்து என்ன ஆரம்பம் ஆச்சுன்னா, அதாவது கிருதயுகத் சுகம் மாத்திரம் இருந்தது, அங்கே வந்து ஒரு கிராமிய தர்ம பிரவருத்திங்கிறது கிடையாது. காமம் லோபம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்லை. அதனால் கிருதயுகத்தில் இந்த மாதிரி ஒரு சுகரூபமாக இருந்த காரணத்தினாலும், கிராமிய தர்ம பிரவருத்திங்கிறது இல்லாத இருந்த காரணத்தினாலும், காம லோபத்தில் வந்து மக்கள் ஈடுபடாத, அவளுக்கு அதுக்கு வசமாக ஆகாத மக்கள் வசங்கத்தாலாக இல்லாத இருந்த காரணத்தினாலும் கிருதயுகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒன்று தேவைப்படவில்லை. சரி, இப்போ வந்து அந்த கிராமிய தர்ம பிரவருத்தேனா என்ன? கிராமிய தர்ம பிரவருத்தம் அப்படின்னால என்னென்னா, அஸ்ருத சாஸ்திரார்த்த ஜனாகீர்ண தேச உச்சித தர்மக, அதாவது சாஸ்திரத்தை பற்றி அறியாதவா, அறிஞ்சிக்காதவா, என்ன அவள் வந்து சாஸ்திரத்தை பற்றி கேட்கல, அஸ்ருத சாஸ்திரார்த்த ஜனாகீர்ண தேச உச்சித தர்மக, அதனாலேயே என்னென்னா அவளுக்கு வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தெரியாத காரணத்தினாலேயே ஸ்வ தர்ம அனனுபாலன லக்ஷணக, அதாவது தன்னுடைய தர்மம் என்னவோ அதை அனுபாலனம் பண்ணாமல் இருந்தா, அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு த்ரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்துதான். ஸோ அதுதான் அந்த அந்த லோகே இந்த ஜனங்கள் வந்து இந்த அசௌ லோகாக, அதில் வந்து அந்த லோகேங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கிராமிய தர்ம பிரவருத்தே லோகே, மக்கள் வந்து இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிக்காமல் அதில் சொல்லக்கூடிய தர்மங்களை, உச்சித தர்மங்களை கடைபிடிக்காத காரணத்தினால் அந்த மாதிரி இருந்த தருணத்தில், அப்படி இருக்கிறதுனால என்ன உண்டாச்சு, காம லோப வசம் கதே, அவள் வந்து காமத்துக்கும் லோபத்துக்கும் வசமாயிட்டா. காமங்கிறது உனக்கு ஆசை, லோபங்கிறது பேராசை, சரியா? ஸோ காம லோப வசம் கதே, காமத்துக்கும் லோபத்துக்கும் வசத்துக்கு, அதனுடைய வசத்துக்கு உள்ளாயிட்டா மக்கள். அந்த காம லோபத்துக்கு உள்ளானதுனால அவள் வந்து என்ன, அவளுக்கு அதனால் என்ன ஒரு வைபரீத்திய புத்தி வந்துடுத்து அப்படின்னா, ஈர்ஷியா குரோதாதி சம்மூடே, ஈர்ஷியா குரோதம் முதலியத்தினால, முதலிய எக்ஸட்ராங்கிறதுனால நீ அனுராகம் திருஷ்ணா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், அதனால் மூடமாக்கப்பட்ட முட்டாள்களாக்கப்பட்ட அந்த லோகே. ஸோ இப்போ வந்து காம லோபம் ஆக்கப்பட்ட லோகே, அதனால் சுகித துக்கிதே, அதனால் சுகம் கொஞ்சம் இருந்தது, துக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வந்து இந்த சுகதுக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காமம் காம லோபம் எல்லாம், அந்த அந்த காம லோபம், அதாவது ஆசைங்கிறது ஒன்று இருக்குது, இதை அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அது வர அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்துருத்துன்னா அவன் மேலே வர்றது தான் ஈர்ஷியா, பொறாமை. அதுக்கப்புறம் லோபம், அதை எப்படியான அடைஞ்சே தீரணும்னு ஒரு கிரீடினஸ் இருக்கு பாரு, அது அடைய முடியாத தருணத்தில் வர்றது தான் குரோதம். ஸோ வந்து இந்த காம லோபம் இது ரெண்டுத்தினுடைய வசத்துக்கு உட்பட்டு அவளுக்கு வந்து ஈர்ஷியா குரோதம், அதனால் அந்த அனுராகாதி அனுராகம் திருஷ்ணா முதலிய அவைகளில் ஈடுபட்டு கொண்டு இந்த லோகே சுக்கித சுகித துக்கிதே, சுகத்துக்கும் துக்கமும் அங்கே வந்து இங்கே, அதாவது உத்தர பதார்த்த பிரதானமாக துக்கம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது.
ரெண்டாவது தத்புருஷத்தில். ஸோ அதனால் அந்த உத்தர பதார்த்த பிரதானமாக இருக்கிற தத்புருஷத்தில் சொன்னதுனால இங்கே துக்கம்ங்கிறது சுகத்தை விட ஜாஸ்தி இருக்குது. அப்படி இருக்கின்ற ஸோ வந்து இப்போ என்ன இந்த சுக துக்கத்துக்கு காரணம் என்ன? காமம், லோபம், அதுக்கு வசமானதுனால மக்கள் அதுக்கு வசமாக ஆனதுனால இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் காம லோபம். அந்த காமத்துக்கும் லோபத்துக்கும் மக்கள் வந்து எப்படி வசம் ஆறா? அவள் வந்து கிராமிய தர்ம பிரவருத்தியில் ஈடுபட்டுடுறான். கிராமிய தர்ம பிரவருத்தினா என்ன? அஸ்ருத சாஸ்திரார்த்த ஜனாகீர்ண தேச உச்சித தர்மஹ, அதாவது ஸ்வதர்ம அனனுபாலனஹ. அவள் வந்து தனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை பாலனம் பண்ணாத காரணத்தினால் இதிலெல்லாம் மாட்டினுடுறா. இப்படி இருந்த தருணத்தில், இந்த மாதிரி லோகமானது இருந்த தருணத்தில், மகேந்திர பிரமுகைஹி தேவைஹி உக்தா கில பிதாமகா, மகேந்திரன் முதலியவர்களால் அந்த தேவேந்திரன் முதலியவர்களால் சொல்லப்பட்டார் இந்த பிரம்மாவானவர். இப்படி இருக்கின்ற தேவதானவ கந்தர்வ யக்ஷோ யக்ஷ ரக்ஷோ மகோரகைஹி ஜம்பூத்வீபே சமாக்கிராந்தே லோகபால பிரதிஷ்டிதே, அதாவது இந்த தேவதானவ கந்தர்வ இவா எல்லாராலேயும் இந்த ஜம்பூத்வீபங்கிறது இந்த அதாவது புராண கதைப்படி சப்தத்வீபா வசுந்தரா இல்லையா, சப்தத்வீபம் இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னா சாகத்வீபம், க்ரௌஞ்சத்வீபம், குஷத்வீபம், ஜம்புத்வீபம், ப்ளக்ஷத்வீபம், ஷால்மலி த்வீபம், புஷ்கரத்வீபம். இதில் வந்து ஜம்புத்வீபம்ங்கிறது தான் மிடில்ல இருக்கான். இந்த ஜம்பு த்வீபம்ங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஏழு த்வீபத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஜம்புத்வீபம். இந்த ஜம்புத்வீபத்தினுடைய மத்தியில் தான் அந்த சுமேருங்கிற ஒரு பர்வதம் இருக்குது. அந்த சுமேரு பர்வத்தினுடைய தக்ஷிண பாகத்தில் ஹரிவர்ஷம், கிம் புருஷம், பாரத வருஷம்ங்கிற ஒரு இந்த மூணு தேசமும் இருக்குது. அந்த அதுக்கு ஒரு பக்கம் என்னென்னா பத்ராஸ்வம், இன்னொரு பக்கம் வந்து கேதுமாலம் அப்படிங்கிற ரெண்டு தேசங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் இலாவிருத்தம்னு ஒரு தேசம் இருக்குது, அதுதான் ஸ்வர்கத்தினுடைய ஒரு பாகம்னு சொல்கிறான். புரியுறதா உனக்கு? ஆ, ஸோ அப்படிப்பட்ட ஜம்புத்வீபே, அந்த ஜம்புத்வீபத்தில் இந்த தேவதானவ கந்தர்வ யக்ஷ ரக்ஷோ மகோரகைஹி இவா எல்லாராலேயும் லோகபால பிரதிஷ்டிதே சமாக்கிராந்தே லோகபால பிரதிஷ்டிதே, இவா எல்லாராலேயும் ஆட்கொள்ளப்பட்ட, மேலும் இவாளால் நியமிக்கப்பட்ட அந்த ஜம்புத்வீப ரக்ஷணத்துக்கு இருக்கிறப்பட்ட அந்த மாதிரி ரக்ஷணைக்கு அப்பாயிண்ட் அவளை வந்து பிரதிஷ்டை பண்ணுற தருணத்தில் இந்த மகேந்திர பிரமுகைஹி தேவைஹி பிதாமகா கில, எல்லாம் சதிசப்தமியில் வருது. ஸோ இந்த மாதிரி இருந்த தருணத்தில், சரியா? ஸோ இப்போ வந்து இந்த இப்போ என்ன அப்படின்னா, ஸோ இந்த லோகபாலத்தின் பாலாளனுடைய ஒரு அம்சத்திலேருந்து உற்பன்னமான இந்த ராஜாக்கள் மூலமாக அவாவா அவாவளனுடைய தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, ஒரு டைம் வந்து இந்த கிராமிய தர்ம பிரவருத்தனா ஆயிட்டா, அதாவது தன்னுடைய ஸ்வதர்மத்தை வந்து தியாகம் பண்ணிட்டா. அதனால் அதை பார்த்த இந்த இந்திரன் இந்த மாதிரி ஒரு இதை வந்து, இந்திரன் மாத்திரம் இல்லை ரிஷிகணங்களும் போய் வந்து ஒரு தர்மத்தை வந்து ஸ்தாபிக்கிறதுக்கோசரம், அந்த தர்மத்துக்கு வந்து சாதனமாக அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு திருஷ்ய வஸ்து, ஒரு ஸ்ரவ்ய வஸ்து. அந்த திருஷ்ய வஸ்து ஸ்ரவ்ய வஸ்து வந்து அலௌகிக தர்மமாக இருக்க முடியாது. ஏன்னா மேலும் என்ன அப்படின்னா, அவள் ஏன் வந்து திருஷ்யம் ஸ்ரவ்யம்னு கேட்டா? அவள் வந்து கேட்கும்போதே ஒரு திருஷ்ய வஸ்து ஒரு ஸ்ரவ்ய வஸ்துவை படைங்கோ அப்படின்னு கேட்டாலே தவிர ஒரு ஸ்பிருஷ்ய வஸ்துவோ லேஹ்ய வஸ்துவோ கேட்கவே இல்லை. ஏன் வந்து கேட்கலை அப்படின்னா, ஸ்பர்ஷனம் பண்ணுற ஒரு விஷயமா இருந்ததுன்னா எல்லாராலேயும் அது ரசிக்க முடியாது. ஒரு விஷயத்தை எல்லாரும் தொட்டுட்டான்னு வச்சுக்கோ, அதனுடைய பியூரிட்டி ஒன்று போயிடும், எல்லாராலேயும் ஒரே சமயத்தில் அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி தான் லேஹ்ய வஸ்து. ஆனால் திருஷ்யமோ ஸ்ரவ்யமோ எல்லார் கண்ணாலையும் பார்க்கப்படுகிற விஷயம், எல்லாரும் ஒரே டைமில் அதை அனுபவிக்கலாம்,
அதனுடைய ஆனந்தத்துக்கு ஆனந்த அனுபவத்தில் ஈடுபடலாம். அதே மாதிரி ஸ்ரவ்ய வஸ்துவும், அதனால தான் அவ திருஷ்யம் ஸ்ரவ்யம் அப்படிங்கிற ஒரு ரெண்டை கேட்டிருக்கா. இது வாச்சா. இதுக்கப்புறம் என்ன, கிரீடனீயக்கம் இச்சாமக திருஷ்யம் ஸ்ரவ்யம் ச எது பவேத். அந்த கிரீடனீயக்கம்ங்கிறத என்ன தெரியுமோனோ, எப்படி வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஔஷதம் ஒரு மருந்தில் வந்து வெள்ளத்தையோ தேனையோ கலந்து கொடுப்பா, அந்த ஔஷதத்தினுடைய அந்த கசப்புத்தன்மைங்கிறது தெரியாது. அதே மாதிரி இங்கே வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்குறா, இந்த திருஷ்யம் மூலமாகவும் ஸ்ரவ்யம் மூலமாகவும் எதை ஸ்தாபிக்க போகிறா அப்படின்னா தர்மத்தை ஸ்தாபிக்க போகிறா. ஏன் தர்மத்தை இது மூலமாக ஸ்தாபிக்கணும் அப்படின்னா, ஒரு திருஷ்ய காவியம் மூலமாகவோ ஸ்ரவ்ய காவியம் மூலமாகவோ ஸ்ரவ்ய விஷயமாகவோ ஒரு நல்லதை வந்து மக்களுக்கு வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு சொல்லப்பட வேண்டும். ஸோ இட் இஸ் வெரி இட் இஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ வந்து த்ரேதாயுகத்தினுடைய ஆரம்ப பாகத்தில் இந்த கிராமிய தர்ம பிரவருத்திங்கிறது இருக்குது. இதை இப்படியே விட்டுட்டா அப்படியே அந்த தர்மங்கிறது அழிஞ்சே போயிடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஆல்டர்னேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சுலபமாக மக்களுக்கு போய் அடையக்கூடியதான ஒரு விஷயம். அது வந்து பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது, படிக்கிறத விட பார்க்கும்போது அதனுடைய இம்பேக்ட் அந்த விஷுவலைசேஷன் சொல்கிறால அதை வந்து ஒரு ஒரு டிவியிலே ஒன்று போட்டோம்னா மனுஷாளுடைய கிராஸ்ப் வில் பி மச் பெட்டர் தேன் அதை படிக்கிறத விட. ஸோ அப்புறம் அதே மாதிரி கேட்கறது வந்து படிக்கிறதுங்கிறது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கணும், இது வந்து கேட்கறது அண்டு பார்க்கறதுங்கிறது அதனுடைய ரீச் வில் பி மச் ஹையர் அப்படின்னு சொல்கிறா. சரி, இப்போ இந்த மாதிரி த்ரேதாயுகத்தில் இந்த மாதிரி மக்களினுடைய ஸ்திதி இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் தேவேந்திரனுக்கு இதனால் என்ன லாபம் என்ன நஷ்டம், தேவேந்திரன் ஏன் போய் பிரம்மா கிட்டே இதை வந்து கேட்குறோம், தேவர்கள் ஏன் போய் இதை கேட்கணும் அப்படின்னா, இவா கொடுக்குற ஹவிஸால் தான் ஹவிசை அடைஞ்சு தான் அந்த தேவர்களுக்கே பலம், கீழே இருக்கிற இந்த தர்ம காரியங்களால் தான் தேவர்களுக்கே பலம். அண்ட் அவளும் வந்து அந்த ஹோமங்களை பண்ணி ஸ்வர்காதிகளை அடையறா. இப்போது இந்த தர்மம் வந்து க்ஷீணம் ஆக 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 இவாளுக்கு இதனுடைய பலன்கிறது, இவாளுக்கு இந்த காரியங்கள் நடக்காது, யாருக்கு, இந்த தேவர்களுக்கு. அதனால் அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிட போகிறதே அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் தேவேந்திரனானவன் அந்த பிதாமகர்கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார். மேலும் என்னென்னா, அந்த ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கியம் வந்து ஜாஸ்தியானதுனால தான் அந்த கிராமிய தர்ம பிரவருத்திங்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த இந்த ரஜோகுணங்கிறது கேவலம்ங்கிறது தமிழ் கேவலம், மக்களுக்கு இங்கே பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஸ்வர்க்கத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கு நடுவுலேயே சம்டைம்ஸ் அந்த ரஜோகுணத்தினுடைய உத்கிருஷ்டம் அதனுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிடுறது. அதனால் அவளும் பல தவறுகளில் ஈடுபடுறா. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சுலபத்தையாக ஒன்று ரீச் ஆகிற மாதிரி ஒன்று சொன்னானா, அது எப்படி சுலபத்தையா, அதுக்கு தான் கிரீடனீயக்கம்னுங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அது என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஔஷதம்ங்கிறது அதை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கிறத அப்படியே போட்டாமல் ஒரு வெல்லம் ஒரு தேனை சேர்ந்து போட்டினா எவ்வளோ வந்து அதனுடைய கசப்புத்தன்மை தெரியாதோ அதே மாதிரி தர்மம் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸாக சொல்லாமல் அதை வந்து மக்களுக்கு, அதாவது நான் காவியம் யசசே அர்த்தகிருத்தே விவகார விதே சிவேத ரக்ஷதையே சத்திய பரமிருத்த பரநிர்வருத்தையே காந்தா சமீதத்தையா உபதேசிட்டே தானே. எப்படி வந்து ஒரு காந்தா வந்து உபதேசம் செய்வாளோ அந்த மாதிரி, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மக்களுக்கு வந்து அது சுலபமாக ரீச் ஆகிற மாதிரி எப்படி முடியுமோ அந்த மாதிரி கேட்குறா அந்த தேவர்கள் இந்த பிரம்மா கிட்ட. இதை வந்து பரத முனிவர் இந்த ரிஷிகள் கிட்ட சொல்கிறா. சரியா, அடுத்தது 12வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ந வேத வியவஹாரோயம் சம்ஸ்ராவிய சூத்ர ஜாதிஷு தஸ்மாத் சிருஜ அபரம் வேதம் பஞ்சமம் சார்வவர்ணிகம். ஸோ வேத வியவஹாரோ அயம் ந சூத்ர ஜாதி ஜாதிஷு சம்ஸ்ராவிய. ஸோ வேதம் அப்படிங்கிறது அந்த நாலு வேதம் இருக்கே அது வந்து அப்படிப்பட்ட அந்த வேத விவகாரம், அயம் வேத விவகாரக இந்த வேத விவகாரமானது ந சூத்ர ஜாதிஷு சம்ஸ்ராவிய, அதாவது முதல்ல சொல்லப்பட்ட அந்த ரிக்கு யஜு சாம அதர்வ அந்த நாலு வேதமானது சூத்ர ஜாதியில் பிறந்தவாளுக்கு, ஜாதிங்கிறது அவளுடைய
என்ன தொழிலோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாதிங்கிறது. ஸோ வந்து அப்படி இருக்கிற அந்த சூத்ர ஜாதிஷு ந சம்ஸ்ராவியா கேட்கப்படக்கூடாது. தஸ்மாத்து அந்த காரணத்தினால் அப்பரம் பஞ்சமம் வேதம் சார்வவர்ணிகம் சிருஜ அப்புறம் அதனால் இன்னொரு பஞ்சமம் வேதம் பஞ்சமம் சார்வவர்ணிகம் ஐந்தாவதாக சார்வவர்ணிகம் எல்லா வர்ணம் பிராமணா சூத்ரா க்ஷத்ரியா வைஷ்யா எல்லா வர்ணக்காராலும் கேட்பதற்கு உகுந்ததான ஒரு பஞ்சமம் வேதம் சிருஜ அந்த அஞ்சாவது வேதத்தை நீங்கள் சிருஷ்டி செய்யுங்கோ அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு இவர் அபினவகுப்தர் நிறைய எழுதிட்டே போகிறார். அவர் வந்து எப்படி வந்து சூத்ர ஜாதிங்கிறது எப்படி வந்தது, வர்ணசங்கரம்ங்கிறது என்ன, எப்படி வந்து உண்டாச்சு வர்ணசங்கரம்ங்கிறது, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறார். ஒரு சூத்ரா ஸ்திரீக்கும் ஒரு வைஷ்யனுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை அந்த கரண ஜாத்தின்னு சொல்வாளாம். இந்த மாதிரி ஹி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் இது. நான் வந்தெல்லாம் ஐ எம் நாட் கோயிங் இன் டீப். ஸோ வந்து இந்த நாட்டிய வேதம்ங்கிறது என்னென்னா சார்வவர்ணிகம் எல்லா வர்ணக்காராலும் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரு வேதம்ங்கிறது தான் இந்த பஞ்சமம் வேதம். அதை சிருஷ்டி பண்ணுங்கோன்னு கேட்குறா இந்த தேவர்கள். ஏவமஸ்து இதி தான் உக்துவா தேவராஜம் விசிருஜத சஸ்மார சதுரக வேதானு யோகம் ஆஸ்தாய தத்துவவித்து. ஸோ தத்துவவித்து தத்துவவித்தான அந்த பிரம்மா ஏவம் அஸ்து இதி ஓகே அப்படியே ஆகட்டும் என்று தானு உக்துவா தானுன்னா அங்கே தேவர்களை மற்ற எல்லா தேவர்களுக்கிட்டையும் சொல்லிட்டு அவா தேவராஜம் விசிருஜத இந்திரனை வந்து இந்திரனை வந்து வழி அனுப்பிச்சுட்டு அப்படின்னா அங்கே தேவர்களும் இருக்கா மற்ற தேவர்களும் இருக்கா இந்திரனும் இருக்கான். என்னதாக இருந்தாலும் இந்திரனுங்கிறவன் அதிபதியோனும் ராஜாவோனும் அதனால் மற்ற வாளுக்கு வந்து முதல்ல பை பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவராஜம் விசிருஜத அந்த தேவராஜனான இந்திரனையும் வழி அனுப்பிவிட்டு தத்துவவித்து எல்லா தத்துவங்களையும் அறிஞ்ச அந்த பிரம்மதேவனானவர் சஸ்மார சதுரக யோகமாஸ்தாய சதுரக வேதானு சஸ்மார அந்த நான்கு வேதங்களையும் ஸ்மரிச்சுண்டார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ந இமே வேதாக யதக ஸ்ராவியாக ஸ்திரீ சூத்ராத்யாசு ஜாதிஷு வேதம் அந்யத்து ததக ஸ்ரக்ஷியே சர்வஸ்ராவியம் து பஞ்சமம். ஸோ வந்து இமே வேதாக ஸ்திரீ சூத்ராத்யாசு ஜாதிஷு அதாவது ஸ்திரீ சூத்ரன்கள் அதாவது ஸ்திரீயும் சூத்ரனையும் ஒன்றா போடுறா. இதெல்லாம் ரொம்ப அந்நியாயம்தான் பட் அந்த காலத்தில் எழுதிட்டா. ஸோ இந்த வேதமானது இந்த ஸ்திரீ சூத்ரர்கள் இந்த ஜாதி அந்த ஜாத்தியில் பிறந்தவா ந ஸ்ராவியாக ந ஸ்ராவியாக கேட்கக்கூடாது. யதக அந்த காரணத்தினாலும் ததக பிறகு வேதம் அந்யத்து சர்வஸ்ராவியம் வேதம் அந்யத்து பஞ்சமம் ஸ்ரக்ஷே அஞ்சாவது வேதமாக எல்லாராலையும் கேட்கப்படக்கூடிய ஒரு ஐந்தாவது வேதமான அந்த நாட்டிய வேதத்தை அவர் சிருஷ்டி செஞ்சார். சரியா?